Hello, A to Z, may I help you? ஹலோ சார், நான் ஸ்கூட்டி கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம் சார். டிவிஎஸ் ஸ்கூட்டி கம்பெனி. ஆ, சொல்லுங்கள் சார். சார், நீங்கள் 1 லட்சரூபா லோன் எடுத்திருக்கீங்க, எப்போ சார் வேணும் உங்களுக்கு? எப்போ வீட்டில் வந்து தந்துடுவா இல்லை பேங்க்கில் போட்டு விட்ருவா சார்? நீங்கள் அந்த பேங்க் புக்கெலாம் அனுப்பியிருக்கீங்களா, அதில் போட்டு விட்ருவா? இல்லையே சார், நான் ஸ்டோர் ரூமில் பார்த்து ரெடி காசு கட்டிட்டேன். நீங்கள் ராங் நம்பர் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். உங்கள் நம்பர் தான் சார், நான் கரெக்ட் நம்பர் தான் சார், நான் கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கேன். இல்லை சார், நான் ஸ்டோர் ரூமில் போய் நிறைய வண்டியை பார்த்து புக் பண்ணி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். காசுலாம் இப்போ எல்லாம் ஓனர்கிட்ட பேசிட்டேன் சார். நான் 1 லட்சரூபா அவங்க வந்து இப்போ தந்துடுவாங்க எனக்கு. சார், நீங்கள் ராங் நம்பர்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்பரை கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ராங் நம்பர் சார், நான் கரெக்டாக தான் சார் சொல்கிறேன் சார். இல்லை சார், நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் இல்லைன்னு. நான் அட்வான்ஸ்லாம் புக் பண்ணி அப்போயே வண்டிலாம் ஓகே சொல்லியாச்சு. காசுலாம் நான் எதுவும் கேட்கவே இல்லை சார். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி பேசுறீங்க சார். ஓனர்கிட்ட மாதிரி கொண்டு பேசிட்டேன் சார். நான் என்ன சார் இப்படி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இப்படி மாற்றி பிளாந்து பேசுறீங்க? நீங்கள் தான் சார் கால் பண்ணியிருந்தீங்க, உங்கள் நம்பர் கரெக்டாக இருக்கு சார். சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். நம்மளா உங்கள் சூப்பர்வைசர் வேணால் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் சார். சார், என்ன சார் அவன் இருந்தா கேட்குறேன் சார். சார், உங்களுக்கு தெரியுமா சார் அவங்களுக்கு அதுதான் நம்பரு? ஆ, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியுங்கிறாங்க சார். நீங்கள் தான் 1 லட்சரூபா கேட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார். நான் கை காசு அப்பயே கொடுத்துட்டேன் சார். ரெடி காசு காசுலாம் நான் எதுவும் கேட்கல சார். சார், கேட்டு கேட்காதுன்னு சொல்ல அப்புறம் உங்க பேங்க் புக்கெல்லாம் பிறகு சார், ஆதார் கார்டு எல்லாம் சார் கொடுத்துட்டு போனீங்க சார். நான் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டேன் சார், காசுலாம் எதுவும் பாக்கி. திருப்பி திருப்பி பேசாதீங்க சார். நான் இப்போ உங்களுக்கு சொல்லியாச்சு, நீங்க எதுக்கு சார் திருப்பி திருப்பி பேசுறீங்க? ஒழுங்கா சொல்லுங்க சார். நான் 1 லட்சரூபா அவங்க உங்க வீட்டுக்கு வந்துடும் சார். இப்ப சார் நான் கேட்கவே இல்லைங்கிறேன், அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்துடும் காட்டுக்கு வந்துடும் இருக்கீங்க சார்? ஒழுங்கா பேசுங்க சார், டீசெண்டா பேசுங்க, ஒழுங்கா பேசுங்க. எப்படி சார் டீசெண்டா பேச சொல்றீங்க? இதுக்கு மேல என்ன சார் டீசெண்டா பேசுறது? அப்புறம் என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? நல்லா தானே சார் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நல்லா 1 லட்சரூபா லோன் கட்டிட்டு திருப்பி இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். ஏன்டா வெட்டி கூறி? நான் தான் வாங்கலைன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னடா சார் டீசெண்டா பேசுங்க சார். என்னத்தா டீசெண்டா நக்கத்தை சார்? இப்பெல்லாம் பேசாதீங்க சார், ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு சார். ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சு இருக்கேன் சார். உடஞ்சா ஒத்துக்கிடும் சார். இப்பெல்லாம் பேசாதீங்க சார். நான் இப்ப டிவிஎஸ் கம்பெனிலேருந்து, நான் எவ்வளவு கஷ்டத்துலேருந்து டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறது இருக்கேன். என்ன சார் இப்படி பேசுறீங்க? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் தான் அப்பயே காசு கொடுத்துட்டேங்கிறேன். அப்புறம் பெரிய மயில் மாதிரி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு சார். 1 லட்சரூபா சார், நீங்கள் என்ன சார் இப்படி கேட்டு இப்படி ஆதார் கார்டு மாதிரி கொண்டு கொடுத்துட்டு போயிருக்கீங்க? ஆதார் கார்டு பேங்க் புக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கீங்க சார். அதனால இப்போ உங்கள் பேங்க் புக்கில் 1 லட்சரூபா போட்டாச்சு சார். நீங்கள் இப்போ நீங்கள் தான் சார் உடனே 1 லட்சரூபா தரணும் சார். நீங்க இப்போ இதுவாயிருச்சு, 1 வாரத்துக்கு முன்னாடி போட்டாச்சு சார். இப்போ வேணா நீங்க செக் பண்ணி வேணா பாருங்க சொல்லுங்க. எங்களுக்கு நீ 1 வாரத்துக்கு முன்னாடி போடு இல்லை 1 மாசத்துக்கு முன்னாடி போடு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எவன்டா மேனேஜர், அவனை கூப்பிடா. அவங்கள்டெல்லாம் பேச மாட்டாங்க சார். நீங்க எங்கள்ட்ட தான் சார் பேசணும். ரொம்ப பெரிய பிரச்சனை தான் சார் அவங்கள்ட்ட கொடுப்பேன். இதுவும் பெரிய பிரச்சனை தான்டா. அதான் காசு போட்டுட்டேங்கிறேன், பெரிய மயிறு மாதிரி போடல போடலன்னு சொல்லிக்கிருந்தா சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? டீசெண்டா பேசுங்க சார். நான் ஒழுங்கா தான் சார் டீசெண்டா தான் சார் பேசுறேன். இதுக்கு மேலாம் டீசெண்டாலாம் பேச முடியாதுடா. என்ன சார் டீசெண்டா பேசுங்க சார், நான் எத்தனை நாடி சொல்றேன், டீசெண்டா பேசுங்க. டீசெண்டாலாம் பேச முடியாதுடா சுமி வைரா. சார் பச்சை பச்சைலாம் பேசாதீங்க சார், ரொம்ப இதுவா இருக்கு சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார். ரொம்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நீங்க சொன்னாலும் ஓனர்கிட்ட நான் 1 லட்சரூபா வாங்கி கொடுத்தேன் உங்களுக்கு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நீங்க தான் சார் பொறுப்பாகணும். ஏன்டா கஸ்டமர் ஏன் காசு கொடுத்து கேளுங்க சார். நீங்கள் சார் புக் பண்ணியிருக்கீங்க, 1 லட்சரூபா நீங்கள் தான் புக் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேங்க் புக்கு எல்லாம் என்ட்ட இருக்குது. நீங்கள் தான் புக் பண்ணீங்க. ஆதார் அப்படி இருக்கு என்ட்ட. யோ, நான் பண்ணலைன்னு சொல்லிக்கிறீங்க, அப்புறம் என்னையா திரும்ப திரும்ப கேட்டுக்கிருக்க சார்? உங்கள் அக்கௌண்ட்ல போட்டாச்சு சார். இல்லைன்னா என் சம்பளத்தை பிடிச்சிருவாங்க சார். என் சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. உங்களுக்கு தான் சார் இப்போ இது வேறு இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு நான் வந்துடும் சார். சம்பளத்தை பிடிச்சா அது உன் பிரச்சனையா? அதை ஏன் என்கிட்ட சொல்லிக்கிருக்க நீ? சார் இப்பெல்லாம் பேசாதீங்க சார், ஒழுங்காக பேசுங்க. என்னத்தையா ஒழுங்கா பேச சொல்ற? உண்மையத்தானே சொல்றேன் சார். டீசெண்டா பேசுங்க, ஒழுங்கா பேசுங்க. நான் அதான் சொல்றேன். ஏண்டா வெக்கி கூறி? இதுக்கு மேல என்னடா டீசெண்டா பேசுறது சார்? ஒழுங்கா பேசுங்க சார். நான் நீட்டா அழகா எனக்கு அழகா தான் சார் பேசுறேன். நீங்க ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? ஏய், நான் உங்க மேனேஜர்கிட்ட பேசணும்டா. அந்த நாதாரி இருந்தா அவன் போன குரா சார். நாதார் எல்லாம் சொல்லாதீங்க சார். அவர் மேனேஜர் சார், டிவிஎஸ் ஓனர் சார். அவரு ஓனர் அந்த என்ன சார்? நீங்க சார் லோன் எடுத்திருக்கீங்க, லோன் எடுத்தா நீங்க தான் சார் கட்டணும். நான் நேர்ல ஸ்டோர் ரூம்க்கு வந்து பேசிக்கிறேன்டா. எந்த ஸ்டோர் ரூம் வந்து சார் பேசுறீங்க? ஸ்டோர் ரூம்லாம் இங்க லாக் பண்ணிட்டு போயிட்டோம் சார். நான் வீட்டுல இருந்து கால் பண்றேன் சார். அப்புறம் என்ன புத்திக்கிடா போன் அடிச்ச
சார் நீங்க எதுக்கு சார் இப்போ நீங்க தேவலாம் பேசுறீங்க? 1 லட்சம் லோன் எடுத்தேன்னா அதை எடுத்தேன்னு சொல்லுங்க, ஏன் போய் பேசுறீங்க? டேய் நான் எடுக்கலன்னு சொல்லிக்கிறேன், வெட்டி கூதி முட்டா கூதி. அண்ணே நான் குமார் பேசுறேனே. சொல்றா தம்பி, நீயாடா? சாரிடா, நான் ஸ்டோர் ரூம்ல இருந்து நினைச்சிட்டு இருந்தேன். சரி, சும்மா வம்புல தம்பி. பிராங்க் ஆளுனே? பிராங்க் ஆளா? யூடியூப்ல போடாதானே. டேய் அட பாவி, சொல்லிட்டு பண்ண கூடாடா, நான் உண்மையிலேயே ஸ்டோர் ரூம் காரன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. சாயிடா 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 தம்பி, மன்னிச்சுக்கடா. சரிண்ணே சரிண்ணே. சரிடா.